சக்தி என்று சொல்றோம். கையை அப்படி தூக்குற போது சிலருக்கு முடியல, என்னன்னா சக்தி இல்லைன்னு சொல்றோம். அந்த சக்தியை பார்க்க முடியுதா? ஆனா சக்தி என்பது ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சக்தியை பற்றி தெரியாததுனால, ஆறாவது அறிவு உபயோகப்படுத்தி தெரியாததுனால அது இல்லை என்று சொல்றோம். கண்ணுக்கு இல்லை. அதே போல எங்கும் நிறைவாக இருப்பாக இயக்க கடமாக அமைந்திருப்பது காந்தசக்தி தான். முதல்ல காந்தம்னா என்னன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இறையாற்றல் என்று சொல்றோம் இல்லையா, தெய்வ நிலை, அதை பத்தி சொல்ற போது பாரதியார் சொல்றாரு, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டு, அதனை தெய்வம் என்பார் வேதியரே. வெள்ளம் என்றால் அதா வெள்ளின தூய்மையானது, அம் என்றால் பிரணவம், சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு பேர் இயக்கம். தூய்மையான சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு பேர் இயக்கம். இந்த உண்மை அப்படியே மனதில் வச்சுக்க. இதுவரையில் வந்த மகான்கள், மத தலைவர்கள் எடுத்துங்க, எந்த மத தலைவராகிலும் தெய்வம் என்ற நிலைக்கு சரியான விளக்கமும் அல்லது அறிவிப்பு செய்தாங்களா? இல்லை. அதனால என்ன ஆச்சு, அவரவர்கள் இஷ்டம் போல தெய்வத்தை கற்பிச்சாங்க. தெய்வம் என்றால் எத்தனை உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கும், என்ன விடை வரும்? ஒன்றா பலவா? தெய்வம் தான், எல்லாரும் ஒன்றுதான் என்று ஒப்புக்கொள்வோம். அந்த ஒன்று எந்த பேராற்றலை நாம் தெய்வம் என்று கொள்ளலாம்? இந்த இரண்டு வினாக்களுக்கு விடை கிடைச்சு போச்சுன்னு வச்சுங்க, மனித குலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீமைகளும் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், தெய்வ நிலை என்றால் என்ன என்று தெரியாததுனால பல பிரிவாகிட்டாங்க. அதன் கீழே மனிதன் சிதைந்து விட்டான். எந்த காலத்திலேயோ யாரோ ஏதோ சொன்னாங்க செய்தாங்க, அது தொடர்ந்து இன்னொருத்தர் பின்பற்றி பின்பற்றி இங்க வர்றது. எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையொக்க தோன்றியன எத்தனையோ செயல்கள். இப்ப என்ன செய்யணும்? அந்த செயல் அக்கருத்து,